பிக் ப்ரோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரையும் ஏராளமான நகைச்சுவை வேடங்களை நடிச்சு கொடி கட்டி பறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த வரிசையில நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு மீம்ஸ் மூலமா வந்து பயங்கரமா திருப்பி வரணும்னு ஆசைப்பட்டவங்க வடிவேல் அவர்கள். எந்த ஜென்ரேஷன் ஆனாலுமே வடிவேல் அவர்கள் ஃபேவரட்டான ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படின்னே சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா கவுண்டமணி, செந்தில் அவங்க, அண்ட் அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து நம்ம எடுத்துக்காட்ட சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் தாண்டி இன்னுமே ஒரு சில ட்ரெண்டிங்கான நகைச்சுவை கதாபாத்திரங்கள்லாம் வந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது சந்தானம் அவர்கள் தான் அப்படின்னே சொல்லி ஆகும். நகைச்சுவை வேடங்களை நடிச்சு ரொம்பவே கொடி கட்டி பறந்திருந்தாரு சந்தானம். நக்கல் அடிக்கிறதுல சந்தானம் அவங்களை அடிச்சுக்க முடியாது அப்படின்னே சொல்லி ஆகணும். இப்போ அவர் ஹீரோ அவதாரம் எடுத்துட்டதால அது போல வேடங்களை நடிக்கிறதுக்கு பல பேர் போட்டி போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில அந்த இடம் இன்னுமே காலியா தான் இருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும். தனக்கு கிடைச்ச காமெடி வேடங்கள் எல்லாமே ஒதுக்கிட்டு சந்தானம் இனிமே நடிச்சா ஹீரோவா மட்டும்தான் நடிப்பான் அப்படின்னு இவ்வளவு அடம் பிடிக்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டு வருது. ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல அப்படின்னே சொல்லி ஆகணும். இருந்தாலுமே பல ரசிகர்களும் என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சந்தானம் அவர்களுக்கு காமெடி தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட வாழ்க்கை அவரே கெடுத்துக்கிட்டாரு ஹீரோவா நடிச்சு அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல விதமான விமர்சனங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமா இப்ப இருக்கிற காலகட்டத்துல யாரு வேணாலும் ஹீரோ ஆகலாம், யாரு வேணாலும் காமெடியன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு வந்துட்டோம். சோ அந்த விதத்துல சந்தானம் அவங்களோட காமெடி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒண்ணுதான். சோ இன்னைக்குமே அவங்களோட அந்த பிளேஸ் அப்படிங்கிறது காலியா இருக்கு அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லாம சொல்லலாம்.